மாண்புமிகு உறுப்பினர் நயினா நாகேந்திரன் அவர்கள். உன்னை யோசிக்காங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல நினைக்கிறீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டம் 100க்கு 100 இந்தியாவில் வசிக்கின்ற எந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் கிடையாது. ஒன்று. மற்றொன்று, 1950 இல்லை, இந்த சட்டம்னா முதலமைச்சர் கொண்டு வந்த சட்டத்தை சொல்றீங்களோ, எந்த இஸ்லாமியருக்கும் விரோதமான சட்டம் இல்லைன்னு சொல்றீங்க. அது நம்ம முதலமைச்சர் கொண்டு வந்த சட்டத்தை சொல்றீங்க, மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம். 1950 நேரு லியாகத் அலியான ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவில் வசிக்கின்ற எல்லா சிறுபான்மையர்களுக்கும், அதே மாதிரி பாகிஸ்தானில் வசிக்கின்ற எல்லா சிறுபான்மையர்களுக்கும், அவர்களுக்கு கல்வி மற்றும் அரசியல், சமூகத்தில் அரசியல் எல்லா இடங்களிலும் வேலைவாய்ப்பு சமூகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நேரு லியாகத் அலியான் ஒப்பந்தம். அது இந்தியாவில் இன்றும் அப்படியே கடைபிடிக்கிற நம்ம முதலமைச்சர் சொன்ன யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை, இன்றைக்கும் நாம் அதை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த மட்டிலும், பாகிஸ்தான் சுதந்திரம் அடையும் போது இந்துக்களுடைய எண்ணிக்கை 20%, இன்றைக்கு அங்கே இருக்கிற இந்துக்களுடைய எண்ணிக்கை 3%. ஆக பெரும்பான்மை சமுதாயம் என்பது, சிறுபான்மை சமுதாயம் என்பது இந்தியாவில் பாதுகாக்கப்படுகிறது, பாகிஸ்தானில் பாதுகாக்கப்படவில்லை. ஆக எப்பொழுது ஒரு மெஜாரிட்டி சமூகம் இருக்கும் போது அந்த மெஜாரிட்டி சமூகத்தினுடைய அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு. அமைச்சர், இந்தியாவுக்கு வாங்க, இப்ப ஆப்கானிஸ்தான்ல ஒரே சமூகம் தான் இருக்க முடியல, அது வேற சமாச்சாரம். நீங்க இப்ப இந்த இது சிஏஏ சட்டத்துக்கு சொல்லுங்க, தீவிரவாத தாக்கம் அதுக்குள்ள நம்ம போகக்கூடாது. அதாவது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேசத்தில் வசிக்கின்ற மைனாரிட்டி சமூகமாக இருக்கின்ற, பாதிக்கப்படுகின்ற கிறிஸ்தவர்கள், பார்சி, பௌத்தர்கள், ஜனநாயக அமைப்புல இருக்கக்கூடிய எந்த நாட்டிலையும் மக்கள் கூடிக்கிட்டே இருப்பாங்க. ஜனநாயக அமைப்பு இந்தியா அதுல அது வேண்டாங்கிறதான் இந்த கருத்து. சுருக்கமா அவங்களுக்கு மெஜாரிட்டி சமுதாயத்தில் அவங்களுக்கு பாதிப்பு நிச்சயமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. உதாரணமா இப்ப திமுக நம்ம சட்டமன்ற 120 பேர் இருக்கிறாங்க, இவர்களுக்குள்ள எந்த விதமான பாகுபாடும் பேதம் இருக்க வாய்ப்பே கிடையாது. அங்கிருந்து பாதிப்பு வரணும்னா இங்கதான் ஒரு பாதிப்பு வரணும், ஏன்னா மெஜாரிட்டி இங்க இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நிச்சயமா அது வேற விஷயம், இருந்தா கூட நான் சொல்றது என்னன்னா, அந்த மெஜாரிட்டி சமூகம் வந்து அவர்களுக்கு ஒரு பாதிப்பு அங்க இல்ல. பாதிப்பு யாருக்குன்னா கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுது, அங்க பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் ஜெயினர்களுக்கும் இந்துக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. அவர்கள் வந்து இங்க வந்து வருகும் போது 2014 டிசம்பர் 2014 அவர்களுக்கு குடியுரிமை வழங்குவது கொடுக்கிறத தவிர இதுல இஸ்லாமியர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இந்த மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தில் எந்த இடத்திலும் இல்லை. இல்ல, தவறுதான் சொல்றேன், அதாவது எந்த பாதிப்பும் இல்லை, திருத்திக் கொள்ள வேண்டும், எந்த பாதிப்பும் இல்லை என்பதை தயவு செய்து நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். யாரேனும் எங்கேயோ ஏதாவது ஒரு இடத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதுவும் அவர்களுக்கு எதிராக இருக்கு என்று சொன்னால், நாங்கள் அதுக்கு பாரதிய ஜனதா, தமிழக பாரதிய ஜனதா கட்சி, நாங்கள் நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நேரத்தில் சொல்லிக்கொண்டு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி வெளிநடப்பு செய்கிறோம். உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாங்களா பாத்தியாலே? ஏற்கனவே